எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே உலக எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்தின் முக்கிய நோக்கம். இது குறித்து இந்த நாள் பகுதியில் பாதுகாப்பற்ற மற்றும் பொருந்தாத உறவு, நோய் பாதிக்கப்பட்டவர் மூலம் பிறக்கும் குழந்தை, பரிசோதிக்கப்படாத ரத்தம், சுத்திகரிக்கப்படாத ஊசி ஆகியவை மூலம் எய்ட்ஸ் நோய் பரவுகிறது. இந்த நோய் மனித உடலில் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களை அழித்தும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கியும் மரணத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நோயின் தீவிரத்தை உணர்ந்து அரசு மருத்துவமனைகளில் HIV பரிசோதனை செய்யவும் உரிய சிகிச்சை அளிக்கவும் வசதிகள் உள்ளன. மேலும் நோயாளிகளின் பதிவேடுகள் ரகசியமாக பராமரிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் 118 பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், 2016 ஆண்டு புதிதாக 6000 பேர் பாதிக்கப்பட்டதாகவும், ஆனால் 2017 ஆண்டு அது 5000 குறைந்திருப்பதாகவும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த நோயை குணப்படுத்த சிகிச்சை வசதிகள் இல்லை என்பதால் நோய் தாக்கிய 2 அல்லது 3 வருடத்தில் பாதிக்கப்பட்டவர் மரணமடைந்தார். ஆனால் தற்போது கூட்டு மருந்து சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகள் வாயிலாக பாதிக்கப்பட்டவர்கள் 30 ஆண்டுகள் வரை வாழ முடியும் என்கிறது மருத்துவ உலகம். நோய் பரவாமல் தடுத்தல், அதன் பாதிப்புகளை குறைத்தல், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிவு காட்டுதல், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதலை நோக்கமாக கொண்ட உலக எய்ட்ஸ் ஒழிப்பு நாள் இந்த நாள்.